சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. சார், இப்போ வந்து நல்ல நாள் அன்னைக்கு வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மீறி பிளாக் கலர் ட்ரெஸ் போடலாமா? இருக்கிற வர்ணங்களில் வந்து முக்கியமான 7 வர்ணங்களில் கருப்பு அதாவது பிளாக் ட்ரெஸ் வந்து உபயோகப்படுத்துறது வந்து பொதுவாகவே ஒவ்வொரு வர்ணமும் ஒவ்வொரு விதமான வசிய சக்தியை நம்மளது பஞ்சபூதங்களிலிருந்து எடுத்து கொடுக்குதுங்க. பஞ்சபூதங்களில் சாதாரணமாக வீசக்கூடிய காற்றாக இருந்தாலும் பெய்யக்கூடிய மழையாக இருந்தாலும் அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் எல்லா நேரமுமே எல்லா மனிதர்களுக்கு நன்மையாக இருக்க முடியாதுங்க. சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு பஞ்சபூதங்களுடைய சக்தி சாதகமாகவும் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு இதே பஞ்சபூத சக்தி பாதகமாகவும் இருந்துகிட்டு இருக்கிறத நீங்கள் எல்லோருமே உணர முடியும். உதாரணமாக மழை பெய்யலையே அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு மழை பெஞ்சது அப்படின்னா இந்த நேரத்தில் மழை பெஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பெஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து. இந்த மாதிரி பஞ்சபூதங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு நாளுக்கும் இருக்குது. இப்போ திங்கக்கிழமை நாளாக இருந்ததுன்னு வைங்களேன், வெள்ளை கிணறு உபயோகப்படுத்தும் பொழுது இந்த பஞ்சபூத சக்திகளிலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஏற்றவாறு சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகமாக நிகழக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையாக இருந்ததுன்னு வைங்களேன், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் நிறைந்த மஞ்சள் கலர்லேயோ அல்லது செவ்வாய்க்கிழமை வந்து பழுப்பு கலர் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பயன்படாமல் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பு கலர் அப்படிங்கிறது சனிக்கிழமை நாள் பயன்படுத்துறதுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம். நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்க பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9994031377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. ராஜயோகம்.